Sathis Vedanta Elements Retirement Community at Vandalur, Chennai. For booking, call 78268-78268. சீனாவில் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராக மூன்றாவது முறையாக தேர்வு செய்யப்பட்ட பின்னர் ஜி ஜின்பிங் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அதன் நீட்சியாக சீன ராணுவத்தின் உள்கட்டமைப்பை பலப்படுத்தவும் வீரர்களுக்கு தீவிர பயிற்சி அளிக்கவும் உத்தரவிட்டுள்ளார். மேலும் சீன ராணுவத்தின் செயல்பாடுகளை தான் கண்காணித்து வருவதாகவும் சமீபத்தில் கம்யூனிஸ்ட் கூட்டமைப்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் எந்த நேரம் போர் வந்தாலும் அதை எதிர்கொண்டு வெற்றி காணும் வகையில் ராணுவம் வலுவானதாக இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். சீனாவின் இந்த செயல்பாடுகள் அதன் அண்டை நாடுகளை கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. காங்கோவின் கிழக்கு மாகாணங்களில் நிலவி வரும் அரசியல் நிலையற்ற சூழல் இந்தியாவிற்கு வருத்தமளிப்பதாக ஐநாவிற்கான இந்திய தூதர் ருச்சிரா கம்போஜ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், கிழக்கு காங்கோவில் M23 என்ற பிரிவினைவாத இயக்கத்தின் செயல்பாடுகள் மக்களை இடம்பெயர நிர்பந்திக்கும் விதமாக உள்ளது என வருத்தம் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த இயக்கம் ஏறத்தாழ 200 அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்திருப்பது வேதனை அளிப்பதாகவும் மனிதநேயமற்ற செயல்களுக்கு தங்களின் கண்டனத்தை பதிவு செய்வதாகவும் தெரிவித்துள்ளார். மிகவும் சவாலான நிலையில் உள்ள காங்கோவின் வளர்ச்சிக்கும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கும் இந்தியா ஆதரவளிக்க தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்தார். பல்வேறு அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள பாகிஸ்தானுக்கு தற்பொழுது எரிசக்தி துறையிலும் பெரிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. எரிசக்தி துறையில் உள்நாட்டு உற்பத்தி குறைந்துள்ள நிலையில் பாகிஸ்தான் அதன் தேவைகளுக்காக வெளிநாடுகளையே நம்பியுள்ளது. இது தொடர்பாக கடந்த மாதம் கஜகஸ்தான் சென்ற பாகிஸ்தான் பெட்ரோலியத்துறை அமைச்சர் முசாதிக் மசூத் மாலிக் கஜகஸ்தானின் எரிசக்தி துறை அமைச்சரை சந்தித்து தங்கள் நாட்டிற்கு எரிசக்தி துறையில் உதவ வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். இந்த நிலையில் தங்கள் நாட்டில் தயாரிக்கப்படும் எரிவாயு தங்களின் உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவில் மட்டுமே உள்ளது எனவும் அதனால் பாகிஸ்தானுக்கு உதவ இயலாது எனவும் தெரிவித்துள்ளார். இது பாகிஸ்தானுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யாவில் கஞ்சா கடத்தியதற்காக கைது செய்யப்பட்ட அமெரிக்க பாஸ்கெட்பால் வீராங்கனையை ரஷ்யா விடுதலை செய்துள்ளது. அதற்கு பதிலாக அமெரிக்காவில் 2012 கைது செய்யப்பட்ட ரஷ்யாவைச் சேர்ந்த ஆயுத வியாபாரி விக்டர் பவுட்டை அமெரிக்கா விடுதலை செய்துள்ளது. இந்த நிலையில் இதுகுறித்து பேசிய விளாடிமிர் புட்டின், இதுபோன்ற கைதிகள் பரிமாற்றத்திற்கு தங்கள் நாடு எப்பொழுதும் தயாராக உள்ளது என தெரிவித்துள்ளார். மேலும் இதற்கு உதவி செய்த அரப் எமிரேட்ஸுக்கு தங்கள் நன்றிகளை பதிவு செய்து கொண்டார். தாலிபான்கள் ஆளும் ஆப்கானிஸ்தானில் 2 முன்பு பொதுவெளியில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இதற்கு பல்வேறு நாடுகள் தங்களின் கண்டனத்தை பதிவு செய்து வந்தன. இதற்கு பதிலளித்த ஆப்கானிஸ்தான், இது தங்கள் நாட்டின் சொந்த உரிமை எனவும் அதில் பிற நாடுகள் தலையிடுவது தேவையற்ற செயல் எனவும் எச்சரித்திருந்தது. இந்த நிலையில் இதுபோன்ற மரண தண்டனைகள் பல்வேறு கட்ட விசாரணைக்கு பிறகே உறுதி செய்யப்படுவதாகவும் அவை இறைவனின் உத்தரவின் பெயரால் நிறைவேற்றப்படுவதாக தாலிபான்கள் தெரிவித்துள்ளனர். இறைவனின் பெயரை சொல்லி இதுபோன்ற கொடூர செயல்களில் தாலிபான்கள் ஈடுபடுவது பல்வேறு தரப்பினரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்தியாவில் உள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு உதவ இஸ்ரேல் தயாராக உள்ளதாக இந்தியாவிற்கான அந்நாட்டின் தூதர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பதிவிட்டிருந்த அவர், இந்தியாவில் உள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் செயல்பாடுகள் சிறப்பாக உள்ளதாகவும் அதன் முன்னேற்றத்திற்கான உதவிகளை செய்யவும் அவற்றின் வளர்ச்சிக்கு உதவவும் இஸ்ரேல் தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் இதனால் இரு நாடுகளுக்கு இடையேயான வார்த்தை உறவு மேம்படுவதோடு மட்டுமின்றி புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கவும் இது வழிவகை செய்யும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தாலிபான்கள் தலைமையிலான ஆப்கானிஸ்தானில் பெண்களுக்கு எதிரான வன்முறை அதிகரித்திருப்பதாகவும் அவர்கள் பல்வேறு சோதனைகளுக்கு உள்ளாகி இருப்பது வேதனை அளிப்பதாகவும் ஐநாவின் மனித உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் உயர் ஆணையர் தெரிவித்துள்ளார். மேலும் தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்தது முதலே அரசு துறைகளில் பெண்கள் ஒதுக்கப்படுவதாகவும் பெண்களின் முன்னேற்றம் இல்லாமல் நாட்டின் வளர்ச்சி சாத்தியப்படுமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். பெண்களுக்கு எதிராக வழங்கப்படும் தண்டனைகளுக்கு தடை விதிக்கவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற அத்துமீறல்கள் நடைபெறாமல் இருக்கவும் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தானின் அந்நிய செலாவணி கையிருப்பு கடந்த 4 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு 55,000 கோடி ரூபாயாக குறைந்துள்ளது.
தவறான பொருளாதார கொள்கை முடிவுகளின் காரணமாகவும் நிலையற்ற அரசியல் சூழல் காரணமாகவும் நாட்டின் பொருளாதாரம் அதல பாதாளத்திற்கு சென்றுள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டின் பொருளாதாரத்தை சரி செய்ய உலக வங்கியிடம் 50,000 கோடி ரூபாய் நிதி உதவி வேண்டுமென பாகிஸ்தான் நிதியமைச்சர் ஈஷக் தார் கேட்டிருந்த நிலையில் தற்பொழுது பாகிஸ்தானில் இருக்கும் நிதி நிலைமையில் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மேலும் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த அமெரிக்கா, இங்கிலாந்து, சீனா ஆகிய நாடுகளுடன் பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது.